ப்ரேஸ் த லார்ட். வெல்கம் டு ஜீசஸ் டியூஷன். இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.1 8th சம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். டியர் ஸ்டூடெண்ட், எக்ஸசைஸ் 2.1 8th சம் பார்க்கலாம். இஃப் டி இஸ் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 32 and 60, find x and y satisfying d is equal to 32x plus 60y னு கொடுத்திருக்காங்க. அதாவது d வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 32 அண்ட் 60. 32க்கும் 60க்கும் HCF வந்துட்டு டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் இந்த 32-60க்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, d இஸ் ஈக்குவல் டு 32x பிளஸ் 60y கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸ் ஒய் இது ரெண்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 32 அண்ட் 60 இது ரெண்டுக்கும் நம்ம HCF கண்டுபிடிக்கலாம். அந்த HCF தான் டின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ என்ன செய்யணும்னா, ஏ இஸ் ஈக்குவல் டு BQ plus R. இப்போ இந்த இதை யூஸ் பண்ணி நம்ம HCF கண்டுபிடிக்கலாம். இப்போ ஏ அப்படின்னா இது ரெண்டுல இது 32-60 இது ரெண்டுலேயும் எது ஹையஸ்ட் வேல்யூ 60. அப்போ ஏல 60 எழுதிக்கிங்க. ஈக்குவல் பியில 32. க்யூ என்னன்னு தெரியாது, பிளஸ் ஆரும் நமக்கு தெரியாது. க்யூ அண்ட் ஆரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ போன சம்லேயே நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது அப்போ 60-ஐ 32-ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 × 1 = 32 வரும். ஸோ இதை செப்பரேட் பண்ணோம்னா 28 வரும். இது ரிமைண்டர், இது கோஷியன். க்யூவில் 1 எழுதிக்கலாம், ரிமைண்டரில் 28 எழுதிக்கலாம். இப்போ ரிமைண்டர் நமக்கு 0 கிடைச்சாதான் நம்ம HCF-ஐ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ இந்த பி அண்ட் ஆர் இது ரெண்டையும் பாருங்கள், இது ரெண்டில் எது ஹையஸ்ட் வேல்யூ 32. இந்த 32-ஐ இங்கே கொண்டு வந்துருங்க, 28-ஐ இங்கே கொண்டு வந்துடலாம். இப்போ இதுலேயும் க்யூவும் ஆரும் ஃபைண்ட் அவுட் பண்ணும். அதுக்கு இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணணும். 32-ஐ 28-ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 வரும். ஸோ இதை செப்பரேட் பண்ணோம்னா 4 வரும். ஸோ 4 ரிமைண்டர், 1 கோஷியன்ட். அப்போ க்யூவில் 1 எழுதிக்கலாம், ரிமைண்டரில் 4 எழுதிக்கலாம். அடுத்தது இந்த பி அண்ட் ஆர் இது ரெண்டுலேயும் பாருங்கள், எது ஹையஸ்ட் வேல்யூ 28 இல்லையா. இந்த 28-ஐ இங்கே கொண்டு வந்துருங்க, 4-ஐ இங்கே கொண்டு வந்துடலாம். இப்போ இதுலேயும் க்யூ பிளஸ் ஆர், க்யூ பிளஸ் ஆரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 28-ஐ 4-ஆல் டிவைட் பண்ணணும். 7 × 4 = 28 வரும். ஸோ இதை செப்பரேட் பண்ணோம்னா 0 வரும். இப்போ எக்ஸாக்டாக நமக்கு 28 டிவைட் ஆகிடுச்சு. இப்போ இது ரிமைண்டர், இது கோஷியன்ட். க்யூவில் 7 எழுதிக்கலாம், ரிமைண்டரில் 0 எழுதிக்கலாம். இப்போ ரிமைண்டர் நமக்கு 0 கிடச்சிச்சு. இப்போ இந்த 0 எங்கே வந்திருக்கோ அதனுடைய பி வேல்யூ தான் நமக்கு HCF. அப்போ 4 தான் நமக்கு HCF. இப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, therefore HCF of 32 and 60 is 4. இப்போ நம்ம HCF நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த 4 தான் நமக்கு D. ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, D is the highest common factor of 32 and 16 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த HCF வந்து Dன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கனால அப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த HCF வேல்யூ 4 வந்து நம்ம D ஆக எடுத்துக்கணும். இப்போ அடுத்தது என்ன செய்யணும்னா, இப்போ அடுத்தது D இஸ் ஈக்குவல் டு 32x பிளஸ் 60y கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸ் ஒய்யை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே D இஸ் ஈக்குவல் டு 32 பிளஸ் 60y எழுதியிருக்கேன். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த HCF 4 தான் நமக்கு D. இப்போ டியில் 4 எழுதிக்கலாம், ஈக்குவல் டு 32x பிளஸ் 60y வரும். இப்போ இதில் பாருங்கள், இப்போ இந்த ஸ்டெப்ஸில் நம்ம இதை ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம், இது ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கலாம். இப்போ D நமக்கு 4 கிடச்சிருக்கு. இந்த 4 வந்து இந்த ஈக்குவேஷனில் ரிமைண்டர் எங்கே 4 கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த ஈக்குவேஷனை நம்ம இதுக்கு எடுத்துக்கலாம். இதில் பாருங்கள், ஈக்குவேஷன் 2 தான் ரிமைண்டர் 4 வந்திருக்கு. அப்போ செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம இங்கே எடுத்துக்கலாம். இந்த 32 எழுதிக்கிங்க, ஏன்னா இங்கே நமக்கு 32 ஃபஸ்ட்டு வரணும், செகண்டு 60 வரணும். அப்போ தான் எக்ஸ் ஒய்யை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ 32 இந்த 32 எழுதிக்கலாம், மைனஸ் இந்த 28, ஏன்னா இது சைன் மாறும். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த 32-ஐ எழுதிக்கிங்க,
அடுத்து நமக்கு என்ன வரணும், 60 வரணும் இல்லையா. இப்போ இங்கே மைனஸ் 28 இருக்கு. இப்போ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் 28 இங்கே இருக்கு. அப்போ இந்த ஈக்குவேஷனில் 60 ஈக்குவல் டு 32 இருக்கு இல்லையா. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, மைனஸ் 60 மைனஸ் 32 லெஸ் பண்ணோம்னா நமக்கு 28 கிடைக்கும். இப்போ இதில் 32 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 60 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 32 ஈக்குவல் டு, இப்போ இது ரெண்டு ப்ளஸில் இருக்கிறனால நமக்கு 64 வரும். 64 மைனஸ் 16 வரும். நீங்கள் நல்லா கவனிங்க, 64 மைனஸ் 16 இருக்கு. நமக்கு என்ன வரணும்னா, 32 எக்ஸ் ப்ளஸ் 60 ஒய், இதில் தான் எக்ஸ் ஒய்யை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ 32 இங்கே வரணும். இப்போ 32 வரணும்னா 32 இன்ட்டு 2 64 வந்துருச்சு. அதே மாதிரி இங்கே 32 இருக்குது, இங்கேயும் 32 வந்துருச்சு இல்லையா. அடுத்தது ப்ளஸ் 60, நமக்கு இந்த இடத்துல 60 வரணும். இப்போ ஒய்யில் நமக்கு 16 போது நமக்கு 1 தான் போட முடியும், மைனஸ் 1 போட்டுக்கலாம். இப்போ நல்லா கவனிங்க, இதுவும் இதுவும் நமக்கு ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்க. இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, 32 இங்கே இருக்கு, இங்கேயும் 32 இருக்கு. எக்ஸ் இங்கே இருக்கு, எக்ஸ்ல 2 இருக்கு. ப்ளஸ் இருக்கு, இங்கேயும் ப்ளஸ் இருக்கு. 60 இருக்கு, 60 இருக்கு. ஒய்ல மைனஸ் 1 இருக்கு. அப்போ தேர் ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 இருக்கனால எக்ஸ் 2. அதே மாதிரி ஒய் இருக்கிற இடத்துல மைனஸ் 1 இருக்கிறனால ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. இப்போ இவ்வளோதான் இந்த சம். இப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு வாட்சிங். காட் பிளஸ் யூ.